Hi friends, welcome back to Ramya's. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து மென்சஸ் ஆகும், அதாவது பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த மந்த்லி டைமில் பெயின் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம நார்மல் டே மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருக்கலாம். அது வந்து சிம்பிள் தாங்க. முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ கேர்ள்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். முருங்கைக்கீரை ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 7 பூண்டு, எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, மிளகுதூள், அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளியும் நறுக்கி வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க வீட்டில் இருக்கிற பொருளே தான். இதை வச்சு நம்ம ஒரு சூப் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பீரியட் டைமில் குடித்தோம் அப்படின்னா வலி வந்து ஓடிடுங்க, நம்ம வந்து நார்மலாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை அதில் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து அதோட எண்ணெயோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் வந்து பச்சை வாசனை போக எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கேர்ள்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இதையும் நீங்கள் செஞ்சு அந்த டைமில் வந்து குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து வலியே இருக்காது. நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா தெரியும் இல்லைங்களா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் அதோட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் பிளேட் போட்டு மூடிடுங்க, அது நல்லா கொதிக்கட்டும். அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதோட சார் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கட்டும். முக்கியமாக முருங்கைக்கீரையோட அந்த சாறு வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகுதூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் வந்து நம்ம தேவையான அளவு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற பொருளே தான். இது நல்லா கொதிச்சதும் இதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மென்சஸ் ஆகிற டைமில் வலியே இருக்காதுங்க, நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.